ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 9.37 பண்ணுறோம். ஸோ அது என்ன சம் அப்படின்னு கேட்டால், இன்டெகிரல் ஃப்ரம் 0 டு பை பை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் 4 எக்ஸ் டிஎக்ஸ், இதுதான் நம்மளோட சம். இது என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளத்தை ஐன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் இன்டெகிரல் ஃப்ரம் 0 டு பை பை 2. எழுத போதே ரெண்டாக பிரிச்சுட்டா நல்லது. ப்ளஸ் இன்டெகிரல் 0 டு பை பை 2 காஸ் பவர் 4 எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டாக பிரிச்சாச்சா. இப்போது இந்த பவர் பார்க்கணும். ஸோ இதுலேயும் பவர் வந்து 2 ஈவன், இதுவும் ஈவன். இது வந்து வெறும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் வந்திருக்கு, இது காஸ் ஸ்கொயர் 4 எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் வந்திருக்கு. அப்போ இந்த முதல் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இது ஞாபகம் இருக்கா, நேற்று நடத்தினது ஞாபகம் இருக்கா? நீங்கள் என்ன போட்டுருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் பவர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த எண் கீழே போட்டுட்டு மேலே ஒரு 1 குறைச்சிடணும். அப்புறம் மேலேயும் 2-2 சப்ராக்ட் பண்ணிகிட்டே போகணும், கீழேயும் 2-2 சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிகிட்டே போனால் கடைசியில் 1/2 வரும். ஸோ பக்கத்தில் இன்னொரு 5/2 நம்ம போட்டு முடிச்சிடணும், அவ்வளோதான். செய்யலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே பவர் வந்து 2, அது வந்து ஈவன். ஸோ இங்கே ரூல் படி என்ன செய்யணும், முதல்ல பை 2 போட்டுக்கணும். இங்கே என்ன பவர் இருக்கோ அது கீழே போட்டணும், அதில் ஒரு 1 குறைச்சோம்னா மேலே 1. ஸோ இங்கே நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கே வந்துட்டோம். கரெக்டாக இது 2 இருக்கனால இந்த 1/2 லாஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ இதோட நம்ம என்ன செய்யணும், ஒரு 5/2 போட்டுக்கணும். ப்ளஸ் இப்போ இது காஸ் பவர் 4x, 4 வந்து ரெட்டப்பட. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கீழே அந்த அடுக்கை போட்டணும், 4 போட்டணும். அதில் ஒரு 1 மட்டும் சப்ராக்ட் பண்ணால் 3. இப்போ மேலேயும் 2 சப்ராக்ட் பண்ணணும், கீழேயும் 2 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது 1 ஆயிரும், இது வந்து 2 ஆயிரும். ஸோ இங்கேயும் ஒரு 5/2. சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும், முடியலைன்னா அப்படியே பெருக்கி போட்டணும். ஸோ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், இது வந்து 5/4. இதை பெருக்கினீங்கன்னா இது வந்து 3 5/4 4 4 16 அப்படின்னு வருது. இது நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம், ஒரு 16. அப்போ நீங்கள் ஒரு இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 4 பை ப்ளஸ் 3 பை. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 7 5/16 அப்படின்னு ஆன்சர் வரும். புரியுதா? ஓகே. இப்போ அடுத்த சம் வந்து எக்ஸாம்பிள் 9.38. ஸோ இது என்ன, இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இன்டெகிரலுக்குள்ளே டிட்டர்மினேட் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த டிட்டர்மினேட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செய்யணும். ஸோ முதல்ல ப்ராப்ளத்தை ஐன்னு எழுதிக்கிறேன். ஸோ இன்டெகிரல் ஃப்ரம் 0 to π/2, இந்த டிட்டர்மினேட்டுக்குள்ளே என்ன இருக்குது, காஸ் பவர் 4x 7, இது வந்து சைன் பவர் 5x 3, இது வந்து டிஎக்ஸ். கரெக்டாக ஒன்றும் இல்லை, செம்ம எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த டிட்டர்மினட்டை தூக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதை பெருக்கி எழுதணும். ஸோ 3 × cos πـ 4x - இதை பெருக்கினா 7 × sin πـ 5x போட்டு டிஎக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வருது. இப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும், ரெண்டாக பிரிச்சுக்கிட்டால் நல்லது. ஸோ தட் இஸ் இன்டெகிரல் ஃப்ரம் 0 to π/2. 3 தூக்கி வெளியே போட்டுடலாம். ஸோ 3 வந்து கேன் பி ரிட்டன் பிஃபோர் த இன்டகிரேஷன் சைன். அப்போ அந்த இன்டகிரலுக்கு முன்னாடி 3 போட்டுட்டு இப்போ உள்ளே என்ன இருக்குன்னா காஸ் பவர் 4x dx. அதே மாதிரி இதை பிரிக்கும்போது 7 வெளியே போட்டுட்டு உள்ளே தட் இஸ் இன்டகிரல் ஃப்ரம் 0 to π/2 சைன் பவர் 5x dx அப்படின்னு வருது. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்குது, இங்கே வந்து ஆடாக இருக்குது. ஞாபகம் இருக்கா, அந்த ஃபார்முலா மனசில் வச்சுக்கணும். செய்யலாமா? ஸோ என்ன வருது, i is equal to 3 × இப்போ என் தலையில் 4. அப்போ முதல்ல என்ன செய்யணும், கீழே பை 4 போட்டணும், மேலே ஒரு 1 குறைக்கணும், அப்போ 3. இப்போ கீழே பவர் போட்டு மேலே 1 குறைச்சிடணும். அப்புறம் 2-2 குறைச்சிக்கிட்டே போகணும். இந்த 2 குறைச்சோம் 1, இதில் 2 குறைச்சோம்னா 2, அவ்வளோதான். ஸோ வி ஹவ் கம் டு த லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்மளாம் என்ன செய்யணும், ஒரு 5/2 போட்டணும். அடுத்து -7 × இப்போ இது ரெட்டப்படனால உங்களுக்கு 1/2 5/2 முடிஞ்சு. இது வந்து உங்களுக்கு ஒத்தப்படம். இப்போ சைன் பவர் 5x இருக்குது, கரெக்டாக பவர் வந்து 5. அப்போ நம்ம என்ன செய்யணும், பைக்கு கீழே 5 போட்டணும், இதில் ஒரு 1 குறைச்சோம்னா 4. இப்போ மேலே 2 கழித்தோம்னா 2 கழித்தோம்னா 2, இதில் ஒரு 2 கழித்தோம்னா 3, அதோட அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இதில் 5/2 வர மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு வராது. இது ஏதாவது கட் பண்ண முடியுதான்னு பாருங்களேன், ஒன்றும் முடியலை. அப்போ இது வந்து 9 5/2 போயிருக்குன்னா 16 வருது. இதில் ஏதாவது கட் ஆகுதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போது இது எவ்வளோ வருதுன்னா 2 4 8 8 7 56 / 15 அப்படின்னு வருது.
இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணனும் அவசியமே இல்ல ஜஸ்ட் அப்படியே விட்டுறலாம் ஓகே எஸ் ஃபினிஷ் சோ ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணீங்கனா தான் உங்களால செய்ய முடியும் சோ ஃபார்முலாவை நல்லா தரோ பண்ணிக்கங்க ஓகே இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்கா சோ அடுத்து வர சம்ஸ்ல நாம இத செய்வோம் சோ இது நல்லபடியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இத செய்யணும் ஓகே அதாவது m உம் n உம் ரெண்டுமே ஈவனாக இருக்கும்போது ஒரு ஃபார்முலா வரும் அதே நேரத்துல ஒரு ஆட் ஒரு ஈவன் அதாவது ஃபர்ஸ்ட் ஆடு நெக்ஸ்ட் ஈவன் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஈவன் நெக்ஸ்ட் ஆட் இல்லைனா ரெண்டுமே ஆட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் எப்போவுமே இந்த மாதிரி இந்த கேஸில் ஆட் ஃபங்க்ஷன் அதை சாரி ஆட் பவர் வந்து ஆட் அப்படின்னு வந்துச்சுன்னா நிச்சயமாக அதை காஸ்க்கு தலையில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் மாற்றிக்கணும் அதாவது சைன்க்கு தலையில் ஈவனும் காஸ்க்கு தலையில் ஆட் வர மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம செய்யலாம் புரியுதா அதாவது சைன்க்கு தலையில் ஆடும் ஆட் நம்பரும் காஸ்க்கு தலையில் வந்து ஈவன் நம்பர் வந்தாலும் இந்த இன்டகிரலில் இந்த பவர்ஸை மாற்றி போட்டாலும் உங்களை என்ன செய்யாது இன்டகிரல் வேல்யூ வந்து உங்களுக்கு மாறவே மாறாது ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் மாற்றிக்கலாம் எல்லாம் உனக்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் ஸோ பி கேர்ஃபுல் நல்லபடியாக படித்து இந்த சம்ஸை நல்லபடியாக செய்யுங்க ஓகே பை